ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுகிறது. இதில் முதலில் முடிந்த 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியானது வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. ஓய்வின்றி விளையாடி வருவதன் காரணமாக இந்திய கேப்டனான விராட் கோலிக்கு கடைசி 2 ஒருநாள் போட்டி மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் ஓய்வு அளிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக கேப்டன் பதவியானது ரோஹித் சர்மாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான சுற்றுப்பயணத்தில் விராட் கோலிக்கு மாற்று ஆட்டக்கார தேர்வு செய்யப்பட்டிருந்த ராகுல் பெண்கள் பற்றிய சர்ச்சை கருத்து கூறியதன் காரணமாக இந்திய அணியிலிருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக இளம் வீரரான சுப்மன் கில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது இடத்தில் சுப்மன் கில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி கூறுகையில், மீதமுள்ள 2 ஒருநாள் போட்டிகளில் கண்டிப்பாக இளம் வீரரான சுப்மன் கில்லை விராட் கோலியின் இடத்தில் இறக்கியாக வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். சுப்மன் கில் ஒரு அபாரமான திறமையை கொண்ட வீரர், அவர் கண்டிப்பாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு கூறியிருக்காரு. ஏற்கனவே 3வது ஒருநாள் போட்டி முடிஞ்ச நிலையில பேட்டி அளித்த இந்திய கேப்டன் விராட் கோலி சுப்மன் கில்லோட பேட்டிங் திறமையை பத்தி வெகுவாக புகழ்ந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியும் சுப்மன் கில்லை புகழ்ந்து பேசியிருப்பது அவருக்கு மீதமுள்ள 2 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பானது மேலும் உறுதியாகி உள்ளது. சுப்மன் கில் ரஞ்சித் டிராபியில் பஞ்சாப் அணிக்காக விளையாடி 10 இன்னிங்ஸில் 2 இரட்டை சதங்கள் உட்பட 5 அரை சதங்கள் எடுத்து மொத்தம் 790 ரன்களை குவித்துள்ளார். கடந்த ஆண்டு 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை இந்திய அணியை வென்றது. இந்த தொடர் முழுக்க சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில் அந்த தொடருக்கான தொடர்நாயகன் விருதை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு IPL தொடரில் சுப்மன் கில் கொல்கத்தா அணிக்காக விளையாடினார். தற்போது இந்திய அணிக்காக விளையாடும் வாய்ப்பானது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.